ஹாய் வணக்கம் வெல்கம் யூ ஆல் டுவர் சேனல் மாம்ஸ் மேஜிக் இன்னைக்கு நம்மளோட டாபிக் சென்டென்ஸ் பேட்டர்ன் சென்டென்ஸ் பேட்டன் தான் என்ன தமிழில் டைரக்ட் மீனிங் வாக்கிய அமைப்பு அதாவது வாக்கியம்ங்கிறதே நிறைய வார்த்தைகள் சேர்ந்து தான் உருவாகும் அப்படி வார்த்தைகள் ஒவ்வொன்றும் சேரும் போது ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மாதிரி சேர்ந்து ஒரு புது வாக்கியத்தை உருவாக்கும் இல்லையா அதுதான் நம்ம வந்து சென்டென்ஸ் பேட்டன் அப்படின்னு சொல்றோம் அந்த டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் சென்டென்ஸ் அதை நம்ம எதுக்கு தெரிஞ்சுக்கணும்னா எங்க நம்ம என்ன மாதிரி வேர்ட்ஸை யூஸ் பண்ணி ஒரு இடத்துல ரெக்வெஸ்ட் பண்ணுவோம் ஒரு இடத்துல நம்ம பெர்மிஷன் ஆப்ளிகேஷன் இல்லை ஸ்டேட்மெண்ட்டாக பேசுவோம் அந்த மாதிரி நம்ம ஃப்ரேம் பண்ணுறதுக்கு சென்டென்ஸ் பேட்டர்ன் நம்மளுக்கு தெரியணும் அப்புறம் இந்த சென்டென்ஸ் பேட்டனுங்கிறது சிக்ஸ்த்து அபோவ் சிக்ஸ் ஸ்டாண்டர்ட் அபவ் எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் இந்த கிராமர் போர்ஷனில் இது வரும் ஓவர் டென்த்து ப்ளஸ் டூ போர்டு எக்ஸாம்ஸுக்கும் இது வரும் ஆஸ் அஸ் டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ குரூப் டூ ஏ அதில் எல்லாத்துலேயும் சென்டென்ஸை கொடுத்து அதை சென்டென்ஸ் பேட்டர்ன் டைப் என்னன்னு கேட்பாங்க இல்லைன்னா அதை பேட்டர்னை ஃப்ரேம் பண்ண சொல்லுவாங்க இந்த மாதிரி வாக்கியம் அமைச்சு எழுதுங்க அப்படின்னு கொடுப்பாங்க அதனால் இந்த இந்த டைப் ஆஃப் பேட்டர்ன் ரொம்ப முக்கியம் ஓகே சென்டென்ஸ் பேட்டர்ன் நம்ம டாபிக் உள்ள போகிறதுக்கு முன்னாடி அதில் நம்ம சில டேர்ம் சூஸ் பண்ணுவோம் அது என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் எஸ் ஃபஸ்ட்டு எஸ்னா சப்ஜெக்ட் சப்ஜெக்ட்னா யாரு ஒரு வாக்கியத்தில் ஒரு செயலை செய்கிறவங்க ஒரு வாக்கியம் இருக்குன்னா அதில் ஏதாவது ஒரு செயல் நடந்துட்டு இருக்கும் த சில்ட்ரன் ஆர் பிளேயிங் அப்படின்னா குழந்தைங்க விளையாடி கொண்டிருக்கிறார்கள் அதில் ஒரு செயலை செய்கிறவங்க தான் சப்ஜெக்ட் இதை ப சப்ஜெக்டை பற்றி நம்ம டீட்டெயில்டாக நம்மளோட சப்ஜெக்ட் பிடிக்கேட்டு ஒரு செப்பரேட் வீடியோல் இருக்குது அதில் ஏதாவது இதில் எதாவது டவுட் இருந்துன்னா அதை போய் கிளியராக பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட்டு வி வி ஃபார் வேப் வேபுனாலே தமிழில் என்னென்னா வினைச்சொல் ஒரு செயலை குறிக்கக்கூடிய சொல் அதில் ஃபைனைட் ஆக்ஸ்லேன்னு இருக்குது இதே மாதிரி இதில் நிறைய டைப்ஸும் இருக்குது செப்பரேட் வீடியோ இதுக்காக நான் போடுறேன் இப்போதைக்கு வேபுங்கிறது டூயிங் வேர்டு அதாவது ஆக்ஷன் வேர்ட் நம்ம என்ன செயலை செய்கிறோமோ அதை பற்றி பேசுறது ஃபைனைட் வேர்ப் அந்த ஃபைனைட் வேர்புக்கு சப்போர்ட்டிங்காக வர்றது வந்து ஆக்சிலரி வேர்ப் அதாவது ஒரு வேலை செய்கிறோன்னா அந்த வேலை ஆல்ரெடி செஞ்சிட்டோமா பாஸ்டில் பண்ணிட்டோமா இல்லை இப்போ பண்ணிக்கிட்டு இருக்கோமா ப்ரெசென்ட் டென்ஸாக இன்னமும் பண்ணுவோமா ஃபியூச்சர் இப்படி இந்த டென்ஸுக்காக சப்போர்ட்டிங்காக வர்றது வந்து ஆக்சிலரி ஓகே நெக்ஸ்ட் ஏ ஏ ஃபார் அட்ஜெங்க் இல்லைன்னா அட்வோப் இந்த அட்வோபுங்கிறதுனா என்னன்னு தெரியும் இந்த ஆக்ஷன் வேர்டு வேர்பை இன்னும் கொஞ்சம் அடிஷனலாக என்ஹான்ஸ் பண்ணி சொல்லும் மிகைப்படுத்தி சொல்கிறது இதுதான் வந்து அட்வோப் இல்லைனா அட்ஜெங்க் சொல்லுவாங்க நெக்ஸ்ட்டு சி சி ஃபார் காம்ப்ளிமெண்ட் இந்த இடத்துல காம்ப்ளிமெண்ட்டுங்கிறது வந்து காம்ப்ளிமெண்ட்டுங்கிறது என்னன்னா இது ஒரு வேர்டு அந்த வேர்டை அந்த சப் சென்டென்ஸ்லேருந்து நம்ம எடுத்துட்டோம்னா ரிமூவ் பண்ணிட்டோம்னா அந்த முழு வாக்கியமும் நிறைவான பொருளை கொடுக்காது அந்த மாதிரி ஒரு முக்கியமான வேர்டு தான் காம்ப்ளிமெண்ட் த வேர்டு தட் கிவ்ஸ் கம்ப்ளீட் மீனிங் டு த சென்டென்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க காம்ப்ளிமெண்டில் சப்ஜெக்டிவ் காம்ப்ளிமெண்ட் ஆப்ஜெக்டிவ் காம்ப்ளிமெண்ட் இருக்குது சப்ஜெக்டிவ்னா அந்த வேர்டு வந்து சப்ஜெக்ட் சப்ஜெக்டுக்கு சப்போர்ட்டிவா வரும் சப்ஜெக்ட் பத்தி பேசும் ஆப்ஜெக்ட்னா ஆப்ஜெக்ட் பத்தி பேசும் நெக்ஸ்ட் ஓ ஓ ஃபார் ஆப்ஜெக்ட் தமிழ்ல நார்மலா ஆப்ஜெக்ட்னா பொருள்னு சொல்லுவோம் அப்போ ஒரு சென்டென்ஸ்ல ஒரு கொஷின் கேட்டு பாக்குறோம் இல்லைங்களேன் இப்போ ஹி கேவ் மீ எ பென் அப்படின்னு இருக்கு அவன் பென்னுங்கிற பொருளை எனக்கு கொடுத்தான் அப்ப எதை கொடுத்தான் என்ன கொடுத்தான் பென் அதை ரெஃபர் பண்ணது இல்லையா அதுதான் இங்க ஆப்ஜெக்ட் அப்போ இல்லை அதுக்கு வாட் வர்றதுதான் இட் ஆப்ஜெக்ட் ஓகே கிளியரா நினைக்கிறேன் நெக்ஸ்ட் ஆப்ஜெக்ட்லயே இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட் டெரெக்ட் ஆப்ஜெக்ட் இருக்கு ஆப்ஜெக்ட்லயே கொடுத்தான் பொருளை கொடுத்தான்னு பார்த்தோம் ஆனா யாருக்கு கொடுத்தா எனக்கு மீ அப்படின்னு வந்துச்சு இல்லையா அந்த யாருக்கு யாருக்காக ஃபார் வர்றது இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட் அதுலேயே நம்ம முதல்ல பார்த்தோம்ல என்ன கொடுத்தா எதை கொடுத்தா அது தான் டைரக்ட் ஆப்ஜெக்ட் இதுதான் பேசிக்காக நம்ம யூஸ் பண்ணுற டேர்ம்ஸ் இப்போ இந்த டேர்ம்ஸை யூஸ் பண்ணி ஒவ்வொரு டைப் ஆஃப் பேர்ட்டனை கொஞ்சம் ஷார்ட்டாக பார்த்துடலாம் இதுலேயே நிறைய பேர்ட்டன்ஸ் இருக்குது ஒரே வீடியோவில் ஃபுல்லாக கவர் பண்ண வேண்டாங்கிறனால கன்ஃபியூஸ் ஆகக்கூடாதுன்னு ஒரு ஃபைவ் இம்பார்ட்டண்ட் பேர்ட்டன்ஸை மட்டும் இதில் கவர் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு ஒன் எஸ் வி அதான் சப்ஜெக்ட் ஓ பேர்ட்டன் எக்ஸாம்பிள் ஐ ஐ சப்ஜெக்ட் ஏன்னா அவங்களை பற்றி தான் இந்த சென்டென்ஸ் பேசுது அப்படிங்கிறது அவங்க பண்ண ஆக்ஷன் ஸோ பிரேட் இஸ் த் அவங்க பண்ண செயல் நெக்ஸ்ட் ராம் லாஃப்ட் ராம் த சப்ஜெக்ட் லாஃப்டுங்கிறது அவங்க பண்ண வேலை சிரிச்சது அப்போ இஸ் ஓகே ஃபைன் ஃப்ளை பேர்ட்ஸ் தான் ஆக்ஷனாக பண்ணுறாங்க என்ன ஆக்ஷன் பறக்கிறதுங்கிறது ஸோ பேர்ட்ஸ் இஸ் த சப்ஜெக்ட் ஃப்ளை இஸ் த வேர்ப் எஸ் வி சிம்பிள் இப்போ இதில் எல்லாத்துலேயுமே சப்ஜெக்ட் ஒன்று தான் வந்திருக்கு ஒரு வேர்டாக இருந்திருக்கு ஸோ எப்போவுமே ஆல்வேஸ் ஒரு வேர்டு தான் இருக்கணும் சப்ஜெக்ட் ஒவ்வொரு வேர்டு தான் வேர்பு இருக்கணும்னு அவசியம் கிடையாது எக்ஸாம்பிள் இப்போ இங்கே ராம் லாப்டுக்கு பதிலாக அந்த ராமை எடுத்துகிட்டு எவ்ரி ஒன் இந்த ரூம் லாப்டுன்னு போட்டிருக்காங்கன்னு வைங்க அந்த ரூம்ல இந்த எல்லாருமே அந்த ஆக்ஷனை பண்ணுறாங்க அந்த செயலை பண்ணுறாங்க அப்போ அந்த ஒன் இந்த ரூம் இந்த மொத்த இந்த மூணு வேர்ட்ஸுமே சேர்ந்து தான் அங்கே சப்ஜெக்ட் ஸோ அந்த செயலை யாரெல்லாம் செய்யறாங்களோ அவங்க எல்லாருமே எஸ் சப்ஜெக்ட் அது என்ன செயல் செய்யப்பட்டதோ அதுதான் அப்புறம் இந்த மாதிரி ஒரு செயலை குறிக்கிறது மட்டும்தான் வேர்ப் கிடையாது சப்போர்ட்டிங்காக வர்றதும் ஓபுன்னு சொல்லியிருக்கிறோம் இல்லையா அந்த சப்போர்ட்டிங் தான் ஆக்ஸ்வெலி ஓப் எக்ஸாம்பிள் என்னன்னா இஸ்ஸு வாசு அந்த காலங்களை குறிக்கிறது டென்ஸை குறிக்கிறது வில்லு வேறு உட் குட்டு அந்த மூடை பத்தி குறிக்கிறது அது எல்லாமே ஆக்ஸ்லி ஓப் ஸோ இஸ் சிங்கிங்னு இருந்துச்சுன்னா அந்த இஸ்ஸும் சிங்கிங்கும் தான் அந்த இடத்துல ஓபு இங்க ஷீ இஸ் அங்கர்ன்னு இருக்கு இப்போ இந்த இடத்துல ஷீ தான் ஆக்ஷன் டூயர் ஸோ சப்ஜெக்ட் இஸ்ங்கிறது அந்த இடத்துல ஓப் ஏ சிங்கர் ஒண்ணுமே போடலையே எப்படின்னு பார்க்குறீங்களா சிங்கர் தான் இங்கே காம்ப்ளிமெண்ட் அதை பத்தி நம்ம எஸ்விசி பேட்டர்ன் பார்ப்போம் இல்லையா அதுல தெரிஞ்சுக்கலாம் இப்போ எஸ்பிஏ கிளியர் ஆக்கிக்கோங்க நெக்ஸ்ட் எஸ்பிஏ பேட்டர்ன் சப்ஜெக்ட் வேர்ப் அட்ஜெக்ட் ஓகே எஸ்பி நம்ம பார்த்துட்டோம் ஸோ எக்ஸாம்பிள் ஒன் ஹி வெண்ட் தேர்ல ஹீங்கிறது என்னது சப்ஜெக்ட் வெண்ட்டுங்கிறது பண்ணன ஆக்ஷன் ஸோ வேர்பு இங்கே தேர்னு ஒன்று இருக்குது என்ன அவன் போனான் அவன் போனான் அப்படிங்கிறது ஒரு ஃபுல் மீனிங்க கொடுக்குது வாக்கியத்துல இருக்கணும்ங்கிற அவசியம் இல்லை ஒரு நிறைவான பொருளுக்கு இது தேவையில்லை இந்த மாதிரி அடிஷ்னலா வருது இல்லையா அதையும் நம்ம அர்ஜென்ட் தான் சொல்லுவோம் சோ தேருங்கிறது இந்த சென்டென்ஸ்ல அர்ஜென்ட் நெக்ஸ்ட் தே ட்ராவல் ஃபார் பிளஷர் தேங்கிறது சப்ஜெக்ட் ட்ராவல்ங்கிறது வேர்பு ஃபார் பிளஷர் தே ட்ராவல்னே முடிஞ்சு போச்சு அவங்க பயணம் பண்ணுறாங்க ஃபார் பிளஷர் எதுக்காக அப்படிங்கிறதெல்லாம் இங்கே அடிஷனலாக இந்த சென்டென்ஸில் வந்து இருக்குது அதான் அட்ஜெங்ட் அதாவது வேர்பை பற்றி அடிஷனலாக பேசுனா அது அட்வோப்னு சொன்னோம் இல்லையா அவங்க ட்ராவல் பண்ணதை பற்றி தானே இதுவும் பேசுது ஸோ இது அட்வோப் அட்ஜெங்ட் எல்லாமே ஒன்று தான் ஸோ இது ஃபார் பிளஷருங்கிறது தான் இங்கே அட்ஜெங்ட் நெக்ஸ்ட் தியா டான்ஸ்டு கிரேஸ்ஃபுல்லி தியாங்கிறது சப்ஜெக்ட் டான்ஸுங்கிறது வேர்பு கரெக்ட் கிரேஸ்ஃபுல்லிங்கிறது இங்க கம்பல்சரி இந்த சென்டென்ஸ்ல இருக்கணுங்கிறது தேவையில்லை ஏன்னா கிரேஸ்ஃபுல்லிங்கிற வேர்டை எடுத்துட்டு பாருங்க இந்த சென்டென்ஸ் முழுமையான பொருளை தருதா தருது தியா டான்ஸ் ஆடினா முடிஞ்சது ஸோ கிரேஸ்ஃபுல்லிங்கிறது அவ எப்படி டான்ஸ் ஆடினான்னு அந்த வேர்பை பத்தி அடிஷனா சொல்றதுனால வாட் இஸ் இட் அட்வோபர் அட்ஜாங் ரைட் ஓகே

ஹீஇஸ் டான்ஸ் இல்லை டான்சர் அப்படிங்கிற வேர்டை எடுத்து பாருங்க ஹீஇஸ் இருக்கு அது கம்ப்ளீட் இருக்கா அந்த சென்டென்ஸ் ஒரு முழுமையான பொருளை தராது இஸ் வாட் இஸ் ஹீ அவன் என்ன பண்ணிட்டு இருக்கான் அப்போ என் டான்ஸங்கிற ஒரு வேர்டு அங்கே வந்தால் தான் அந்த வாக்கியம் முழு முழு பொருளை தருகிறது ஸோ அந்த மாதிரி ஒரு முக்கியமான அந்த வேர்டை எடுத்துட்டா மீனிங் தரல அப்படின்னா அதுதான் என்னது காம்ப்ளிமெண்ட் ஓகே அப்போ ஏ டான்சர் ஒருத்தரோட ப்ரொஃபஷனை பற்றி சொல்லுது அப்படின்னா அதுதான் அந்த வாக்கியத்தில் முக்கியமான ஒரு வார்த்தை ஸோ காம்ப்ளிமெண்ட் இஸ் ஓகே நம்ம என்ன அடுத்த எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தா இன்னும் கொஞ்சம் கிளியராக புரியும் நினைக்கிறேன் த நாய்ஸி யாரை பத்தி பேசுது த த சப்ஜெக்ட் இஸ் பிகேம் ஓகே நாய்ஸி இந்த முடிச்சா முடியல அங்கே ஒரு கொஷின் வருது அது கம்ப்ளீட்டாக நம்மளுக்கு கிளாரிட்டி கொடுக்கல என்ன ஆச்சு அப்படின்னு வருது இல்லையா அப்போ இந்த நாய்ஸிங்கிறது தான் முழுமையான பொருளை தருது ஸோ நாய்ஸி இஸ் காம்ப்ளிமெண்ட் ரைட் ஷீ ஷீ வாஸ் வாஸ் ஆங்க்ரி சப்ஜெக்ட் ஆங்க்ரி அவள் எப்படி இருந்தா ஷி வாஸ்னா ஹவா ஷி

சப்ஜெக்டிவ் காம்ப்ளிமெண்ட்டை மட்டும் கிளியராக மைண்டில் ஏற்றிக்கோங்க இந்த சப்ஜெக்டை பற்றி பேசுது ஸோ திஸ் இஸ் த சப்ஜெக்டிவ் காம்ப்ளிமெண்ட் ஓகே ஃபோர்த் போல எஸ்பிஓ பேட்டர்ன் வெர்ப் ஆப்ஜெக்ட் ஐ லைக் ஐஸ்கிரீம்ஸ் ஐஸ்கிரீம்ஸ் பிடிக்கவும் யார் இருக்க முடியும் இல்லையா இது ஐங்கிறது தான் என்னை பற்றி தான் பேசுது ஸோ ஐ இஸ் த சப்ஜெக்ட் எனக்கு என்ன என்ன பண்ணுறேன் லைக் பண்ணுறேன் ஸோ எனக்கு என்ன பிடிச்சிருக்கு எதை பிடிச்சிருக்கு ஐஸ்கிரீம்ஸ் ஸோ வாட் வாட் டு ஐ லைக் அப்படின்னு கொஷின் கேட்டு பாருங்க ஸோ ஐஸ்கிரீம்ஸ் இஸ் த ஆப்ஜெக்ட் ஓகே ஆப்ஜெக்ட் ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஹீ விசிட்டட் த டெம்பிள் ஹீ சப்ஜெக்ட் விசிட்டட் வேர்ப் வாட் இல் ஹீ விசிட் எதை விசிட் பண்ணால் டெம்பிள் கோயிலை ஸோ ஆப்ஜெக்ட் இஸ்

இப்போ ஆப்ஜெக்ட்ல ஒரு ஒன் இன்ஃபர்மேஷன் இருக்கு அதாவது எதா என்ன அப்படிங்கிற கொஸ்டனை தாண்டி அந்த ஆப்ஜெக்ட் நிறைய இடங்கள்ல ரிசீவர் ஆஃப் இருக்கும் அதாவது அந்த செயலை சப்ஜெக்ட் செய்யுது அந்த செயலை வாங்கக்கூடிய பொசிஷன்ல இருக்கிறதும் ஆப்ஜெக்ட் தான் இப்போ இந்த சென்டென்ஸ் எக்ஸாம்பிள் பாருங்கன்னா இந்த அவள் ஒரு பறவையை பார்த்தாள் பார்க்கறது அப்படிங்கிற செயலை யார் வாங்க பாக்குறதுங்க செயலை செய்யவ அவள் இந்த வாங்கிறது ஒரு பறவை அப்போ ரிசீவர் ஆஃப் த ஆக்ஷன் அதையும் நம்ம ஆப்ஜெக்ட்னு எடுத்துக்கலாம் ஓகே இப்போ டைப்ஸ் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸுக்கு போகலாம் ஐஓ ஐஓனா இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட் இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட்டுங்கிறது யாருக்கு யாருக்காக அப்படின்னு அந்த வாக்கியத்தில் கேள்வி கேட்டு பாருங்க அதுக்கு கேன்சல் வர்றதா ஐஓ நெக்ஸ்ட் டிஓ அதான் நம்ம பார்த்தோம் இல்லையா எதா என்ன அதுதான் டைரக்ட் ஆப்ஜெக்ட்

அப்படிங்கறதுதான் இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட் எதை கொடுத்தான் இதே அவனை கொடுத்துருப்பான் இல்லையா என்ன கொடுத்தா இங்க எப்பன் சோ வாட்டுங்கிறதுக்கு ஆன்சர் வந்தா டைரக்ட் ஆப்ஜெக்ட் இன்னும் ஒன்லி டூ மோர் எக்ஸாம்பிள்ஸ் அதை மட்டும் பார்த்துட்டு இந்த செஷனை க்ளோஸ் பண்ணிடலாம் தே ஆஃபர்ட் மீ ஏ ஜாப் தேங்கிறது சப்ஜெக்ட் ஆஃபர்ட் வேர்ப் யாருக்கு கொடுத்தாங்க எனக்கு ஸோ இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட் எதை ஆஃபர் பண்ணாங்க ஜாப் ஒரு வேலை எனக்கு அவங்க கொடுத்தாங்க அப்போ அந்த கொடுத்த வேலை தான் ஆப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் யாருக்கு கொடுத்தாங்க இல்லையா அது ஓகே தி வெரி லாஸ்ட் எக்ஸாம்பிள் த த த சைல்ட் கேவ் கேவ் மதர் மதர் எ ஹக் இஸ் இஸ் சப்ஜெக்ட் குட் குட் ஐவோவா ஐவோ ஏன்னா யார் கொடுத்தா அவங்க அம்மாவுக்கு எதை கொடுத்தா ஹக் ஏன் ஒரு அரவணைப்பு கொடுத்தா அப்ப என்ன கொடுத்தா ஹக் அப்போங்கிறது தான் டைரக்ட் ஆப்ஜெக்ட் ஓகே எப்பவுமே எஸ்வி ஐஓடிஓ இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட் தான் முதல்ல வரணும் அப்படிங்க அவசியம் கிடையாது சில சென்டென்ஸ்ல சப்ஜெக்ட் போப்புக்கு அப்புறம் டைரக்ட் ஆப்ஜெக்ட் வந்துட்டு அதுக்கப்புறம் இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட் வரும் இப்போது இதே சென்டென்ஸை மாற்றி சொன்னால் த சைல்டு கேவ் ஏ ஹக் டு ஹர் மதர் அப்படின்னு மாற்றிட்டா இந்த பேட்டர்ன் மாறி இல்லையா அதே மாதிரி தான் ஓகே இன்னைக்கு இது போதும் இந்த ஃபைவ் பேட்டர்ன்ஸை கிளியராக கன்ஃபியூஷன் இல்லாமல் மைண்டில் ஏற்றிக்கிட்டா போதும் நெக்ஸ்ட்டு ரிமைனிங் பேட்டர்ன்ஸை நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம் ஓகே ஃபைன் இந்த வீடியோ உங்களுக்கு சென்டென்ஸ் பேட்டனை பற்றி கொஞ்சம் அப்சர்வேஷன்ஸ் நல்லா கொடுத்துருக்கோன்னு நம்புகிறேன் ஸோ இதை டீட்டெயில்டாக பாருங்கள் பார்த்துட்டு இதை ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக இதுக்கப்புறம் ஒரு ப்ராக்டிஸ் செஷன் ஆன் சென்டென்ஸ் பேட்டனுங்கிற ஒரு வீடியோவை லோட் பண்ணுவேன் அதில் கொஷின்ஸ் இருக்கும் ஆப்ஷன்ஸ் இருக்கும் இந்த பேட்டர்னை படிச்சுட்டு அதில் போய் ஆன்சர் பண்ணுங்கள் ட்ரை பண்ணுங்கள் ஒரு பத்து அப்புறம் அதிலே ஆன்சர் வரும் எவ்வளோ நம்ம கரெக்டாக பண்ணுறோன்னு சொல்லி நீங்களே உங்களை மதிப்பீடு எவால்வேட் பண்ணிக்கோங்க அது உங்களுக்கு ஒரு குயிக் ரீகால் மாதிரி இருக்கும் ஸோ ஐ ஹோப் சென்டென்ஸ் பேட்டர்ன் உங்களுக்கு கொஞ்சம் அந்த ஃபஸ்ட்டு ஃபைவ் டைப்ஸ் கிளியர் ஆகிரும்னு நம்புகிறேன் தேங்க் யூ தேங்க்யூ ஃபார் யுவர் பேஷன்ஸ் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணுங்க ஸோ அவங்களும் இது மூலமாக பயன்பெறலாம் இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷன் மென்ஷன் பண்ணுங்க ஸோ Please share it. Thank you. Bye.